பொதுவா சமையல் செய்ய விரும்புறவங்களுக்கும் சரி சாப்பாடு பிரியர்களுக்கும் சரி சுக்கா அப்படிங்கற வார்த்தையை கேட்டேனே ஏதோ நான்வெஜ் ஐட்டம் போல இருக்குப்பா அப்படிதானே யோசிப்பீங்க சுக்கா வெறும் நான்வெஜ் விரும்பிகள் மட்டும் தான் சாப்பிட முடியுமா வெஜிடேரியன் சாப்பிடுறவங்களுக்கும் சுக்கா சாப்பிட முடியும் அதற்காகவே இன்னைக்கு நமக்காக மஷ்ரூம் சுக்கா செஞ்சு காட்ட போறாங்க நம்மளுடைய சாந்தி அவங்க எப்படி செய்றாங்கன்றது பார்த்து கத்துக்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மஷ்ரூம் சுக்கா யூஷுவலா வந்து என்வில தான் சுக்கா பண்ணுவாங்க நம்ம ஒரு டிஃபரெண்டா இன்னைக்கு மஷ்ரூம்ல சுக்கா பண்றோம் மஷ்ரூம் சுக்கா பண்ணுவோம் இதுக்கு தேவையான பொருட்கள் பட்டன் மஷ்ரூம் 200 கிராம் காஞ்ச மிளகாய் 4 தனியா 1 ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூன் சோம்பு 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் பொடியா நறுக்கின வெங்காயம் 1 கப் கொத்தமல்லி தேவையான அளவு கருவேப்பிலை தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் உப்பு தேவையான அளவு மஞ்சப்பொடி தேவையான அளவு எண்ணெய் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு இந்த சுக்கா பண்றதுக்கு நம்ம இப்ப ஒரு ஸ்பெஷலா ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம் நார்மல் கடாய் எடுக்காம இதல மண் பானையில செஞ்சு முதல்ல எல்லாம் நார்மல் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான் ஸ்டிக் இந்த மாதிரி பாத்திரம் எல்லாம் யூஸ் பண்றதும் கூட டயபெடிக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பழைய முறை வந்து மண் பாத்திரம் யூஸ் பண்றது தான் அதனால இப்ப நான் வீட்லயும் மண் பாத்திரம் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஓகே எண்ணெய் இல்லாம வெறும் கடாயில வறுத்து எடுக்க போறோம் ஓகே கடை சூடாயிடுச்சு இல்ல ஒரு ஸ்பூன் மிளகு சூடு இல்ல ஒரு ஸ்பூன் தனியா ஓகே அதோடியே சோம்பு மிக்ஸ் ஆயிச்சா ஒரு ஸ்பூன் சீரகம் ஓகே ஒரு ஸ்பூன் சோம்பு ஓகே இதெல்லாம் வறுத்துட்டு கடைசியா மிளகாய் போடணுமா இல்ல இல்ல மிளகாய் வந்து சீக்கிரமே வறுபட்டுடும் அதனால அது கடைசியா ஆட் பண்ணா போதும் ஓகே மண் பாத்திரத்துல ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நீங்க எண்ணெய் நம்ம சேக்கறோம் இல்லையா எந்த ஒரு டிஷ் பண்ணும்போது எண்ணெய் சேப்போம் எக்ஸஸ் ஆன எண்ணெயை வந்து இந்த மண் பாத்திரம் வந்து அது உறிஞ்சிடும் ஓ அந்த ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டும் இதல இருக்கு மண் பாத்திரத்துல வந்து இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா சோ இவ்வளவு நாள் நீங்க வீட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இதுடைய சிறப்பு அப்படின ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சச்சா நம்ம வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் மண் பாத்திரத்துக்கும் மத்த பாத்திரத்துக்கும் பாத்தீங்கன்னா மண் பாத்திரத்துல செய்யற எந்த டிஷ்மே டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்கும் நல்லா இருக்கும் அது இல்லாம நம்ம எக்ஸஸ் ஆயில் எந்த ஏதாவது ஒரு டிஷ்ல ஆட் பண்ணும்போது இந்த மண் பாத்திரம் வந்து அந்த எண்ணெயை வந்து உறிஞ்சிக்கிற தன்மை இந்த மண் பாத்திரத்துக்கு இருக்கு சோ இப்போ வந்து இது நல்லா ஆற வச்சிட்டு தேவையான அளவு இதல தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்க போறோம் பேஸ்ட் பதத்துக்கு ஆமா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சு வச்ச விழுது இந்த மாதிரி இருக்கும் ஓகே இப்போ இதல காஷ்மீர் மிளகாய் ஆட் பண்ணிருந்தா அது நல்ல ரெட் கலர்ல இருக்கும் நம்ம ஆட் பண்ணதனால அந்த கலர் பிரவுன் கலர்ல இருக்கு தாளிக்கிறது கொஞ்சமா கடுகு போட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே பருப்பு ஆட் போடலாம் ஆமா ஓகே போட்டு வெங்காயம் வெங்காயம் நல்லா பொன் முருவலா அந்த கோல்டன் கலர் வர அளவுக்கு ஓகே பொன் நிறமா வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கணும் வதக்கணும் இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா இது எல்லாமே வந்து ஆமா ஃபர்ஸ்ட் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம் ஏன்னா இந்த அந்த ஸ்மெல் எல்லாம் போகணும் இல்லையா அதனால அந்த மசாலா ஆட் பண்ணிக்கிறோம் சோ பச்சை வாட போறதுக்காக முதல்ல வந்து அந்த வெங்காயத்தோட அந்த மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடுறாங்க இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓகே கொஞ்சமா கொஞ்சம் மஞ்சள் சோ இந்த மசாலாவோட ஸ்மெல் வந்து முட்டை கிரேவில ஒரு குருமா ஸ்மெல் பண்ணுவோம்ல குருமாக்கள் செய்வோம்ல உருளைக்கிழங்கு குருமா முட்டை குருமா அதுல வந்து சீரகம் சோம்பு எல்லாம் ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா நார்மலா குருமாக்கு இதெல்லாம் ஆட் பண்றது அதனால உங்களுக்கு அந்த வாசனை வருது நம்ம இதுக்கு அப்புறம் இத வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணிடுறோம் ஓகே நமக்கு இந்த காளான் வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும் 15 நிமிஷம் 10 நிமிஷம் 10 நிமிஷத்துல வெந்துடும் நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்கு மஷ்ரூம்ல டெய்லி லேடிஸ் வந்து டெய்லி ஒரு 100 கிராம் எடுத்தாங்கன்னா அவங்க ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ அதனால இந்த மஷ்ரூம் வந்து தைரியமாக சாப்பிடலாம் அது இல்லாமல் மஷ்ரூமில் நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம் மஷ்ரூம் பிரியாணி பண்ணலாம் ஸ்வீட் பண்ணலாம் பிஸ்கட் பண்ணலாம் ஊறுகாய் பண்ணலாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எப்போ அடிக்கிட்டே போகிறீங்களே சார் நீங்கள் மஷ்ரூம் இதெல்லாம் வீட்டில் நிறைய பண்ணுவீங்க மஷ்ரூம் ஸ்பெஷல் இல்லை நான் வந்து படிக்கும் போது மஷ்ரூம் தான் வந்து நான் ஸ்பெஷலைஸ் பண்ணேன் அதனால நாங்கள் ஒரு 64 டிஷ்ஷஸ் பண்ணோம் மஷ்ரூமில் வாவ் அதனால கொஞ்சம் மஷ்ரூமில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம் ஓகே ஸோ மஷ்ரூம் ஊறுகாய் இதெல்லாம் எனக்கு தான் கேள்விப்படுறேன் விருதாச்சலத்தில் ஒரு பாட்டி இருக்காங்க அவங்க வந்து இதில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் 64 வகையான டிஷ்ஷஸும் அவங்க பண்ணுறாங்க காளான்லேயே காளான்லேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் காரம் ஜாஸ்தி தான் ஆனால் வந்து சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கும் போது உங்களுக்கு காரம் தெரியும் வைக்கும் போது கொஞ்சம் சுழல் இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்துருக்கேங்க ஹெல்த்தியானதும் கூட